ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் நான் செய்த வேலைகள், பூஜைகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை தொடர்ந்து நான் என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி. இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த வீடு கட்டுறது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவு வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த கந்தனை வந்து நீங்கள் வேண்டுங்க. நம்மளுக்கு வந்து சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை வந்து இந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ அதிகாலையிலே நேரத்தில் எந்திரிச்சாச்சு. முந்தின நாள் போட்ட கோலம் எல்லாமே வாசலில் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட அழியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே வந்து வாசல்லாம் தெளித்து விட்டு நல்லா வந்து சுத்தமாக நீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எப்போதும் போல் அழகாக மங்களகரமாக கோலம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து தாமரை கோலம் தான் வாசலில் போடணும். அதனால் சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, மழை தூறிட்டே இருந்தது. அந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கோலம் போட்டாலுமே கலர் கொடுத்தாலுமே ஒரு மாதிரி நசு நசுன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து வாசலை கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன். எப்போதுமே வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காலையில் வந்து பூஜைகள்லாம் செய்வேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மங்களகரமாக வாசல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும். ஆனால் அன்னைக்கு மழை தூறிட்டே இருந்ததுனால சிம்பிளாக ஒரு பூஜை மட்டும் செஞ்சுட்டு மற்றபடி நான் உள்ள பூஜை ரூமுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு வந்து அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு சிஸ்டர் வந்து அதை ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா, ஏன் சிஸ்டர் இன்றைக்கி வந்து கலர் கொடுக்காமல் வீடியோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோலம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதான் மழை தூறிட்டே இருந்ததுனால தான் கோலமே போட முடியலையே அப்படின்னா, அந்த சாரல் பட்டுச்சுன்னா ஃபுல்லாக இங்கே வந்து தண்ணியெல்லாம் நிற்க ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து அந்த மழை நின்ற டயத்தில் கரெக்டாக போய் வாசலில் வந்து கூட்டி விட்டு நீட்டாக தொடச்சி விட்டுட்டு சிம்பிளாக ஒரு தாமரப்பு கோலம் மட்டும் போட்டு விட்டுருந்தேன். போட்டு விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து எப்போதும் போல் மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டாச்சு. இந்த மண் அகல் விளக்கை வந்து தினமும் நம்ம அதிகாலையிலேயும் மாலை நேரங்களையும் வீட்டில் வாசல் முன்னாடி ஏற்றி வைத்தால் சகல சம்பத்துக்களும் வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும், துன்பங்கள் வந்து படிப்படியாக குறையும், துஷ்ட சக்திகள் வந்து உள்ளே நுழைவதற்கு கூட அச்சப்படும். அவ்வளோ சக்தி வந்து இந்த மண் அகல் விளக்குக்கு இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் மாடாக்குழி வந்து வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு வந்து ரெண்டு சைடும் லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே வச்சுருப்பாங்க, அதில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து யார் வீட்லேயுமே அப்படியெல்லாம் வைக்கிறதில்லை. அதனால நம்ம வந்து முன்னாடி நிலைவாசலில் வந்து மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுறோம். நான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு அதிகாலையிலே நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து தீபம் ஏற்றிடுறேன். ஒவ்வொரு சில நாள் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெல்லாம் ஏற்றுவேன். ஏன் அப்படின்னா, அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கரெக்டாக அந்த டைம் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 6 மணிக்குள்ளே ஏற்ற முடிஞ்ச டைம் ஏற்றிடுவேன். சில டைம் ஃபுல்லாகவுமே மழை பெஞ்சுது அப்படின்னா காலையில் தீபம் ஏற்ற முடியாது. அதனால் ஈவினிங் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண் அகல் விளக்குக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. நம்ம எந்த தீபமுமே நம்ம வந்து வைக்க வேண்டாம். இந்த ரெண்டு மண் அகல் விளக்கு வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ரெண்டு வாசல்லையுமே வந்து ரெண்டு பக்கமும் அழகாக தீபம் ஏற்றியாச்சு, சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் அந்த காக்கை குருவிகளுக்கெல்லாம் வந்து பொறி வச்சேன். இது ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, எதுக்காக சிஸ்டர் நீங்கள் வந்து பொறி வைக்கிறீங்க அப்படின்ட்டு. இது மாதிரி இந்த குருவிகளுக்காக தான் வைக்கிறது. பொறி வைக்கலாம், அரிசி வைக்கலாம், தானியங்கள்லேருந்து அந்த நவதானியங்கள் இருக்குதில்ல, திணை இதெல்லாம் கம்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி கூட நம்ம வைக்கலாம். நான் வந்து பொறி வாங்கி வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து பூஜைகள் செய்வதற்காக வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து கட்ட ஆரம்பித்தாச்சு. கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன்.
முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தானே உகந்த நாள், நீங்கள் எப்படி வெள்ளிக்கிழமை வந்து பூஜை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. சக்திக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சக்தியின் மைந்தனான சக்திவேலனுக்கும் உரிய நாட்கள். செவ்வாய்க்கிழமை என்று முருகக்கடவுளை வணங்குவது செவ்வாதோஷத்தையும், செவ்வாதோஷம் இருந்ததுன்னா அதை வந்து போக்கிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் வந்து வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா இதுவரை உள்ள பாவங்கள் எல்லாமே வந்து பறந்தோடும் என்பது வந்து ஐதீகம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமை செய்கிற மாதிரியே வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜைகள் செஞ்சு வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம விளக்கேற்றி வழிபடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செந்நிற மலர்கள் வந்து சூட்டுங்க. செந்நிற மலர்கள்னால் இந்த அரளிப்பூ தான். இந்த அரளிப்பூ வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. அதே போல் கற்கண்டு வந்து நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். கந்தசஷ்டி கவசம் வந்து நம்ம வந்து பாராயணம் செய்யலாம். இப்படியெல்லாம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து வழிபடும் போது நம்ம வாழ்வில் பட்ட துயரங்கள் எல்லாமே வந்து பறந்து போயிடும். நம்மளுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத, கிடைக்காத, தாமதப்பட்டு வந்த முன்னேற்றமெல்லாம் வந்து வரிசையாக நமக்கு வந்து கிடைக்கும். வீடு மனை யோகம் தருவதில் முதலிடம் எப்போதுமே வந்து முருகப்பெருமானுக்கு தான். எனவே முருகனை வந்து மனதார நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து சொந்த வீட்டில் வந்து அவர் வந்து அழகாக வந்து அமர வைப்பாங்க. அந்த பாக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு கட்டணும்னு ஏங்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முருகப்பெருமானை வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு. அது செவ்வாய்க்கிழமையும் வழிபடுங்க, அதே போல் வெள்ளிக்கிழமையும் வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை அம்பிகைக்குத்தானே உகந்த நாள் அப்படின்னு நினைக்காமல் முருகப்பெருமானையும் நம்ம மனதார வழிபடலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெற்றில தீபம் வச்சு வழிபடுங்க. வெற்றில தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றியில் தான் முடியும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றில தீபம் ஏற்றி வழிபடலாம். நீங்கள் வந்து ஆறு விளக்கும் ஏற்றலாம். அதாவது ஆறு படை முருகனை நினச்சி நம்ம ஆறு தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆறு வெத்தில் வச்சுக்கலாம். அதே போல் நம்ம ஒரு விளக்கை வச்சு கூட நம்ம ஏற்றி வழிபடலாம். துணை விளக்கு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம், பெரிய குத்து விளக்கு எரிஞ்சிட்ருக்குது. முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த ஒரு வெற்றில தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நான் ஒரு தட்டம் எடுத்துட்டேன், அதில் கொஞ்சம் அச்சதை போட்டுட்டு செவ்வரளி மலர்கள் வந்து அதை சுற்றி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல நுனியோடு இருக்கக்கூடிய வெத்தலை எடுத்துக்கணுங்க. நுனி வந்து முறியக்கூடாது, நுனியோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் ஓம்னு எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்வஸ்திக் போட்டுக்கிட்டாலும் சரி, அது மாதிரி நீங்கள் எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சு மண் அகல் விளக்கில் வந்து பொட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நல்லா ரெண்டு திரி போட்டுக்கோங்க. ஒரு திரி ஆக்கிட்டு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றுங்க, இல்லை நெய் ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு தீபத்தை வச்சு தீபத்துக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றிடுங்க. அப்படியே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி அப்படியே அவ்வளோவா நிறைஞ்சு போய் இருக்குங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு நான் வந்து ஒரு ஆப்பிள் வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டேன். அதே போல் தண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு பூவும் போட்டுட்டு அச்சதை நான் போட்டு விட்டு வழிபட ஆரம்பிக்கிறேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால் விநாயகப்பெருமானுக்கும் அருகம்பல்லாம் பறித்து வச்சுட்டு மலர்களில் அழகாக அலங்காரம் பண்ணேன். அதே போல் லக்ஷ்மி தாயாருக்கும் அழகாக வந்து கையிலெல்லாம் வளையல் போட்டுவிட்டு அவங்களுக்குமே வந்து சங்குப்பூ பறித்து வச்சு அதே போல் மலர்களால் அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணேன். முருகருக்கு, பெருமாளுக்கு, நம்மளுடைய ஈஸ்வரருக்கு எல்லாருக்குமே அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சேன். இந்த அட்சதை போட்டு வழிபடுறதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய பதிவில் வந்து சொல்லிட்டேன். அதனால் வந்து தொடர்ந்து அதை சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். எப்போது நீங்கள் சாமி கும்பிட்டாலுமே இதே மாதிரி அட்சதை போட்டு வழிபடுங்க. அது நீங்கள் ஃபோட்டோவாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை தீப வழிபாடு தான் செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த தீபத்துக்கும் அட்சதை போட்டு வழிபடுங்க. தீபத்துக்கூட பேசுங்க. நம்ம வந்து பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே அந்த தீபம் வந்து கேட்கும். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், நம்மளுடைய முன்னேற்றத்தை பற்றி சொல்லுங்கள். நான் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸை வந்து நம்ம வீட்டில் வந்து யோசிச்சுட்டே இருக்கணுங்க. நல்ல விஷயங்களையே நம்ம வந்து நினச்சிட்டே இருக்கணும்.
இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பிங்க. அதே போல் தீபம் ஏற்றும் போதும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமானுக்கூட மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே போல் கந்தசஷ்டி கவசம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அதை எப்போதுமே நம்ம வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம், சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்ருக்கோம் இல்லையா. எல்லாருக்குமே மனப்படமாகவே தெரியும். தெரிஞ்சவங்க பாடிட்டே நம்ம அந்த பூஜைகளை செய்யலாம். இல்லை வந்து தெரியாதவங்க மொபைல்லையோ டிவிலேயோ கந்தசஷ்டி கவசத்தை போட்டு விட்டுட்டு நம்ம வந்து இந்த பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இத்தனை நாளும் நீங்கள் நினச்சிருப்பீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் உகந்த நாள் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை போலவே வந்து சக்திக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையும் இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து நடத்தி உடனே கொடுக்கக்கூடிய நாள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் கூட சேர்த்து இந்த முருகப்பெருமானையும் வேண்டி வழிபடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே வெற்றியாகவே முடியும். இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஊதுபத்தி ஆரத்தி எடுத்துக்கிறேன். அதே போல் பூஜை செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் வந்து வாங்கி நிறைய வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பூஜை அறையில் வச்சுருங்க. உண்மையாலுமே தெய்வ சக்தி வந்து அதிகம் இருக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு. அதனால் பச்சை கற்பூரத்தை ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பக்கத்துலேயும் அவங்களுடைய உடம்புலையும் வச்சு விடலாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய பாதத்துலேயும் அந்த கற்பூரத்தை வச்சு விட்டுடலாம். அந்த மனம் வீடு ஃபுல்லாமே பரவ ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து காற்றுல கரையும் போது வீட்டில் எப்போதுமே ஒரு தெய்வீக மனம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு நல்ல சக்திகளை இழுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நேர்மறை ஆற்றலை வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். அதனால் எப்போதுமே பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அங்கங்கே நம்ம பூஜை அறையில் வச்சு விடலாம். அதே போல் தீப தூபம் காட்டும் போதும் பார்த்திங்கன்னா சாம்பிராணியில் அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டு விட்டீங்க அப்படின்னா அது சாம்பிராணி கூட சேர்ந்து புகையும் போது அவ்வளோ ஒரு மனம் இருக்கும், தெய்வீக மனம் வீடு ஃபுல்லாக பரவீரும். அந்த மனத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற தெய்வங்கள் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. அவ்வளோ சக்தி வந்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. இதுவரைக்கும் செய்யாதவங்க இதே மாதிரி இனிமேல் செஞ்சு பூஜைகள்லாம் செய்யுங்க. நான் ஒரு வேண்டுதல் வச்சு நான் ஒரு வேண்டுதலை நினச்சிக்கிட்டு இந்த பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும்போது அதை உங்களுக்கு நான் வீடியோவாகவும் கொடுப்பேன். அதே மாதிரி எல்லாருமே வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயங்களாகவே நடக்கும். அதே போல் பண கஷ்டம் மன கஷ்டம் எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்கும். மனசு வந்து அமைதியாகும். ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பத்தில் இருந்தால் கூட அதுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் இது மாதிரி பூஜைகள் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. நேற்று வாராகி அம்பிகைக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி நேற்று வந்து பஞ்சமி தீதினால் பூஜைகள் செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சிஸ்டர்னு கூட சொல்ல முடியாது, நான் அம்மான்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு ரிப்ளையே நான் அம்மான்னு தான் கொடுத்துருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பூஜை அறையில் வளையல் சத்தம் கேட்டுதாமா. என்னோடய கையில் உள்ள வளையல் வந்து அவங்களுடைய காதுக்கு வந்து அது கேட்டிருக்குது. அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடி கேட்டிருக்காங்க, அந்த சவுண்டு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா உள்ள தெய்வம் அவங்களுடைய பூஜை அறையில் இருந்தது, அதை வந்து எனக்கு வாராகி அம்பிகை உணர்த்தினாங்க அப்படிங்கிறத சொல்லி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கூட அந்த கமெண்ட்ஸை நான் காட்டினேன். அவருமே பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டேன்னு சொல்கிற விட பரவாயில்லம்மா இந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியானார். அதே போல் எனக்குமே அவ்வளோ சந்தோஷம். அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போதே நான் அவர்கிட்ட இந்த கமெண்ட்ஸை நான் படித்தப்போ எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்டே நான் காட்டினேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன் அப்படின்னா என்னோடய வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து உணர்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க, அதெல்லாம் வார்த்தையிலே சொல்ல முடியாது.
ஏதோ எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வந்து பூஜைகள் செய்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், அதில் குறைகள் நிறைகள் எதா இருந்தாலும் ஏற்றுக்கோங்க, குறைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நிறைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். நிறைகள் இருந்தது அப்படின்னா, குறைகள் இருந்தது அப்படின்னா அதை பார்த்து நானும் கற்றுக்குவேன், திரும்பி நான் வந்து அந்த தவறை செய்ய மாட்டேன். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்களும் சொல்லி கொடுங்க, உங்களுக்கு தெரிகிற விஷயங்கள் எல்லாமே கமெண்ட் மூலம் நீங்களும் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் இன்னும் கற்றுக்கிறேன். அந்த அம்மா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வீடியோ பார்த்துட்டு தெய்வமே வந்து எங்கள் பூஜை அறைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. ரெண்டு கையும் நான் கூப்பி வந்து வழிபடுறேன், ஏன்னா நீங்கள்லாம் தான் எனக்கு தெய்வமாக இருக்கிறீங்க. நீங்கள்லாம் இதை சொல்லும்போது தான் எனக்கு வந்து தெய்வம் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நானும் என்னாலையும் உணர முடியுது. அதனால் வந்து எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிங்க. இந்த வீடியோலாம் பிடிக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அந்த வீடியோவும் பஞ்சமி நாயகிக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன் நேற்று வந்து தேய்பிறை பஞ்சமினால். அது ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமிக்கும் நம்ம வந்து அதே மாதிரி பூஜைகள் செய்யலாம், அஷ்டமிக்கு செய்யலாம். அதே போல் இந்த மாதிரி வளர்பிறையில் நம்ம வந்து அந்த பூஜைகள்லாம் செய்யலாம். அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். உங்களுடைய ஆதரவு எல்லாமே எப்போதுமே எனக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த முருகப்பெருமானுடைய அருளும் இந்த சிவபெருமானுடைய அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் வந்து மனதார வேண்டி என்னுடைய பூஜையை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.